இருந்தாங்க. அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த வேலைப்பாடு பகுதியில உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷமா இருக்கு. என்ன மிக முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னாக்கா, அநேகர் வந்துட்டு அநேக விதமான வாக்கு தத்தங்களை இந்த புதிய வருஷத்துல நம்ம பார்த்திருக்கோம். எல்லா சபைகள்லயும் நிறைய வாக்கு தத்தங்கள் எழும்பியிருக்கோம். நீ இப்பொழுது இருக்கிறத காட்டில 1000 மடங்கு இன்னும் செழிப்பா இருப்ப, எல்லா செழிப்பை குறிச்சோ இல்ல ஆசிர்வாதங்களை குறிச்சோ அநேக காரியங்களை நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஆனாக்கா இந்த வருஷத்துல ஆண்டவர் குறிப்பா செய்ய போறதும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அநேக ஊழியக்காரர் வழியில கூட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறது என்னன்னாக்கா, தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு தேவன் உலகத்துல செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குமா. ஏன் இந்த காரியத்தை இந்த புது வருஷத்துல தேவன் கொடுத்த வாக்குதத்தம், இது தங்க புது வருஷத்தின் வாக்குதத்திற்காக காத்து கொண்டு இருக்கும் போது தேவன் கொடுத்த வார்த்தை எதுன்னு சொன்னாக்கா, யாத்ராகமம் 34:10 அதுல இப்படியா சொல்லப்படுது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலோ செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொல்றார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஜாதிகள் மத்தியிலும் ஜனங்கள் மத்தியிலும் தேவன் நம்மை உயர்த்துகிற உயர்வு மிகவும் பெருசா இருக்கும். அப்போ ஜாதிகள்னா தேவனை அறியாதவர்கள், ஜனங்கள்னா தேவனை அறிந்தும் தேவனை அறிந்திருந்தும் தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு கனவீனமா காண்கிற அநேக காரியங்களை நம்ம உலகத்துல பாக்குறோம். ஆனா வேதம் இந்த காலகட்டத்துல சொல்லுது, கடைசி காலத்துல தேவன் தம்முடைய ஜனங்களோடு இருந்து தேவனுடைய இருதயத்திற்கு யாரெல்லாம் பிரியமா நடக்கிறீங்களோ, தேவனுடைய இருதயத்தை யாரெல்லாம் சந்தோஷிப்பிக்கிறீங்களோ, இல்ல தேவன் நம்முடைய விருப்பம் என்ன, இந்த புதிய வருடத்துல நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க தேவனுக்கா எதிர்பார்த்திருந்து செய்கிற பிள்ளைகளா இருந்தா, தேவன் கொடுக்கிற வாக்குதத்தோ தேவன் நம்மோடு கூட இருந்து கடைசி வார்த்தை சொல்லுகிறது, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அப்போ தேவன் செய்கிற காரியம் தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு தேவன் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் வேதம் சொல்லுது. ஏங்க இன்னும் கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தும் கூட இன்றைக்கும் கிறிஸ்தவம் அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கிறிஸ்தவனுடைய வேத பரிசுத்த வேதாகமத்தை அப்படியா தெருக்களில போட்டு அதை சுட்டு அதை அவமதிச்சு எத்தனை காரியங்கள் நடக்குது. கிறிஸ்தவர்கள் அடிக்கிறவர்கள் கிடையாது, ஆனா கிறிஸ்தவர்கள் மீது கரத்தை வைக்க ஜாதிகளும் ஜனங்களும் பயப்படணும். ஏன் பயப்படாத இருக்காங்கன்னு சொன்னா, நம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நாமே அறியாது இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அநேக காரியங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்காங்க. தேவன் வாக்குதத்தம் செய்திருக்காரு, உன்னோடு கூட இருந்து நான் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அப்போ இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் அடிக்க எழும்பும் போது ஜனம் பயத்தை உண்டாக்கணும். ஜனத்திற்குள்ள தேவன் பயத்தை உண்டாக்க வல்லவரா இருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு விசேஷத்தை பாதுகாவலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். தேவன் பயங்கரமான காரியங்களை பூமியில செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவன் இவைகளை எல்லா பூமியில செய்யணும்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்கேற்ற பயத்துல வாழணும். தேவனுடைய பிள்ளை தேவனுக்கேற்ற பயத்துல இல்லைன்னு சொன்னா துன்மார்க்கமான காரியங்கள் தேசத்துல நடந்து கொண்டிருக்கும், தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த காரியம் அங்க நடக்குது இங்க கிறிஸ்தவங்களை அடிக்கிறாங்கன்னு குறை சொல்லுகிற பிள்ளைகளா அல்ல, நம்மை நாமே தாழ்த்தி மற்றவர்களை குறை பேசாதபடி என்னுடைய குற்றங்களையோ என்னுடைய பாவங்களையோ அறிக்கை செய்து என்னை நாம் தாழ்த்தி அமரும் போது தேவன் தேசத்துல பயத்தை உண்டாக்க வல்லவரா இருக்கிறார். இந்த புதிய வருஷத்தின் வாக்குதத்தம் இது தாங்க, தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல வந்து விட்டார்கள். ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல வந்து தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி விட்டார்கள். ஆனால் மாத்திரம் போதும், தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு தேசத்துல செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ளாம இருக்கோங்க. அறிந்து கொள்ளாமல் இருந்து ஏனோ சபைக்கு போனோம், வந்தோம், உபவாசிச்சோம்,
வருஷம் முடிஞ்சிச்சு, அதெல்லாம் வாழ்க்கை. அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் ஒரு வேலையை வைத்திருக்கிறான், அவருடைய சுவிசேஷத்தின் பணியை செய்ய. ஆனா இன்னைக்கு சுவிசேஷத்தின் பணி செய்ய முடியாம இன்னைக்கு முடக்கப்பட்டு வருகிறது என்று சொன்னா, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து வாழலன்னு அர்த்தம். தேவனுக்கு ஏற்ற பயம் இல்ல, தேவனுக்கு ஏற்ற கீழ்ப்படிதல் இல்ல, தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் இல்ல, தேவனுக்கு ஏற்ற உண்மை இல்லாத தேவனுடைய பிள்ளை துன்மார்க்கமா நடக்கும்போது காரியத்துல பொல்லாங்க நடக்கும். நம்மை நாமே தாழ்த்தி நம்மை தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து நாம் செல்லும் போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் நம்மோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். தேவன் எனக்கு இந்த வாக்குதத்தத்தை கொடுத்த போது நான் தேவனிடத்துல கேட்டேன், அப்பா இந்த வாக்குதத்தத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னா, இந்த வாக்குதத்த வசனத்தின்படி யாராவது ஒருவரை இந்த வேதத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அந்த ஆசீர்வாதம் எப்படியா பட்டதுன்னு சொல்லியோ, உமக்கு பயப்படுகிற பயம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உண்டானா அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்ற காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தாருங்க. அது அடுத்த பாடத்துல உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புறோம். ஒரு ஒரு தேவ பிள்ளைக்கும் இந்த கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு கட்டத்திற்கும் 2000 வருஷங்கள் முடிவை கொண்டு வந்தாரு. கிருபையின் காலத்துல மாத்திரம் 2000 வருஷம் கடந்து 2023 ஆண்டுக்குள்ள நாம நின்று கொண்டிருக்கிறோம். 23 வருஷங்கள் தேவன் கிருபையா இன்னும் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் விழிப்படைந்து நம்முடைய குற்றங்களை அறிக்கை செஞ்சு, நம்முடைய பாவங்களை அறிக்கை செஞ்சு, நம்மை நாமே தாழ்த்தி தேவனிடத்துல தேவனுக்கேற்ற பரிசுத்தத்திற்குள்ள நாம் வரும்போது தேவன் இந்த வருடத்துல தம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குங்க. எத்தனை காலத்திற்கு இன்னும் கிறிஸ்தவர்களை போட்டு அடித்து கொண்டு இருப்பான். அடி வாங்குறதுல கிறிஸ்தவ சோர்ந்து போகிறது இல்லைங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவன் மீது கரத்தை வைக்கும் போது தேவனுடைய பயங்கரம் எப்படி இருக்கும் என்பதை தேவன் காண்பிக்க விரும்புகிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுது, உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த தேசத்துல அந்த காரியம் எழும்புனங்க, அந்த காரியத்தை தேசம் காணணும். ஒரு கிறிஸ்தவன் தேச எவ்வளவு முக்கியமானவன் என்பதை தேவன் காண்பிக்க விரும்புகிறான். தேவ பிள்ளை அதை விரும்பும் போது தேவன் அதை செய்ய வல்லவரா இருக்கிறான். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து உங்களை தாழ்த்து நீங்க அர்ப்பணிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறான். அடுத்த பாடத்துல எப்படியாப்பட்ட ஒரு ராஜா தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் என்று உங்களுக்கு தெளிவோடு நாங்கள் எழுதி போட்டு அதை காண்பிக்கிறோம். இந்த நாள் இந்த வசனத்தை படிங்க. அந்த வசனத்தின்படி நம்மை தாழ்த்தி தரும்போது தேவன் பெரிய காரியம் செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, மீண்டும் அநேக நாட்களுக்கு பிறகு இந்த புதிய வருஷத்துல அன்றோரும் உங்களோட வாக்கு தத்தங்களோடு உங்களோட பிள்ளைகளிடத்துல பேசும்படி என் தேவன் தந்த உங்க கிருபைக்காய் நஞ்சுப்பா. உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குமே, அந்த பயங்கரங்கள் தேசத்துல உண்டாகும்படி கிருபை பாராட்டுங்கப்பா. உங்க கரத்துல வச்சு கொடுக்கிறோம். ஸ்துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கும் செலுத்தி இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.